வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிரிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 112 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐபிசி செக்ஷன் 112 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 112 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றச்செயலை ஒரு நபர் புரிகிறாரு, அந்த குற்றச்செயலுக்கு உடந்தையா இன்னொரு நபர் இருக்கிறாரு, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்தாலும் அந்த குற்றச்செயலுக்கான பனிஷ்மெண்ட் வந்து மல்டிபிள் பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்கிறாங்க. குற்றச்செயலுக்கான பனிஷ்மெண்ட்டும் வரும், அந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்ததற்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொன்னால் தான் அந்த செக்ஷன் உங்களுக்கு புரியும். முதல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றச்செயல் ஒரு இடத்துல நடக்குது, அதாவது ஒரு கொலை வந்து ஒரு இடத்துல நடக்கிறதா ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் கிடச்சிருக்கு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த தகவல் கேட்டு ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த நேரத்தில் ஏ அப்படிங்கிற ஒரு நபர் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு கொலை நடப்பதாக சொன்ன இடம் வந்து அந்த இடம் கிடையாது, இது வந்து இடம் வேற ஒரு இடத்துல தான் நடக்குது அப்படின்னு சொல்லி மிஸ்லீட் பண்ணுறார். அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸரை திசை திருப்பி வேற ஒரு இடத்துக்கு அவரை போக வைக்கிறார். போலீஸ் ஆஃபீஸரை வேற ஒரு இடத்துக்கு திசை திருப்பி விடுறாரு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாரு, ஓ இந்த இடத்துல இந்த சம்பவம் குற்றச்செயல் நடக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் வேற ஒரு இடத்துக்கு போகிற கேப்பில் இங்கே வந்து அந்த கொலை நடந்துருது. அப்போ அந்த போலீஸை மிஸ்லீட் பண்ணனால தான் அந்த கொலையை தடுக்க முடியலை. அப்போ கண்டிப்பாக ஏ அப்படிங்கிற நபருக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு கொலை நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சும் அந்த விஷயத்தை மறைச்சி போலீஸை திசை திருப்பி விட்டுருக்காரு. அப்போ போலீஸ் வந்து திரும்ப அந்த மர்டர் நடந்த உடனே போலீஸுக்கு தகவல் கிடைக்குது, இங்கே இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ உண்மையிலே இந்த நபருக்கு ஏ அப்படிங்கிற நபர் தெரிஞ்சு தான் நம்மளை மிஸ்லீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த ரெண்டு நபரையும் கைது பண்ணுறாரு. குற்றச்செயலை அதாவது மர்டர் பண்ண ஒரு கும்பல் இருப்பாங்க, அந்த கும்பலை அதாவது கமிட்டட் அஃபென்ஸ், ஒரு அஃபென்ஸை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க, அந்த கமிட் பண்ண நபர்களை கைது பண்ணுறாங்க. அதே மாதிரி போலீஸை மிஸ்லீட் பண்ணி அவரை திசை திருப்பி விட்ட நபரையும் கைது பண்ணுறாங்க. ஒவ்வொரு குற்றச்செயலுக்காக ஒவ்வொரு பனிஷ்மெண்ட், அதாவது அபட்மெண்ட் அப்படின்னா குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பதும் அபட்மெண்ட்டில் தான் வரும், குற்றத்திற்கு தூண்டுதலும் அபட்மெண்ட்டில் தான் வரும். இது நேரடியாக தூண்டுதல் இல்லைன்னா கூட இந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு குற்றச்செயலில் ஏ அப்படிங்கிற நபர் வராரு. அதனால் அந்த குற்றச்செயலுக்கான பனிஷ்மெண்ட்டும் அவருக்கு உண்டு, அந்த குற்றச்செயலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தது அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டும் அவருக்கு கிடைக்கும். இது இன்வெஸ்டிகேஷனில் ப்ரூவ் ஆனால் நிச்சயமாக மல்டிபிள் பனிஷ்மெண்ட் இந்த நபர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் செக்ஷன் 112 டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வழக்கு சம்பந்தமான கொஞ்சம் ஆவணங்கள் இருக்குது, அதாவது கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வச்சுருக்காரு சேஃபாக. அந்த டாக்குமெண்ட்ஸை திருடிட்டால் அந்த வழக்கிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற ஒரு நபரை இன்ஸ்டிகேட் பண்ணுறாரு. அதாவது பி அப்படிங்கிற ஒரு நபரை தூண்டி விடுறாரு அந்த டாக்குமெண்ட்ஸை அங்கேருந்து திருடி எடுக்கிறதுக்காக. அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ஆஃபீஸர்கிட்டருந்து அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துடுறாரு. எடுத்ததுனால பி வந்து கமிட்டட் அஃபென்ஸ், அதாவது ஒரு குற்றச்செயலை கமிட் பண்ண தண்டனை அவருக்கு பிக்கு உண்டு. அதே மாதிரி ஏக்கு குற்றச்செயலை செய்ய தூண்டியதற்காக தண்டனை உண்டு. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் செக்ஷனில் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த செக்ஷனில் என்ன சொன்னாங்கன்னா, குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல் அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஏயும் சேம் பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறது. இந்த டாக்குமெண்ட்டை திருடி எடுத்ததற்காகவும் அதே மாதிரி இந்த குற்றச்செயலை செய்ய உடந்தையாக இருந்த ஏ அப்படிங்கிற நபருக்கும் சேம் பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறதான் ரெண்டாவது எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு உடந்தையாக இருக்கும் நபருக்கும் அந்த குற்றச்செயலை செய்யும் நபருக்கும் அந்த சேம் பனிஷ்மெண்ட்டும் அந்த குற்றச்செயலை செய்வதற்கான மல்டிபிள் பனிஷ்மெண்ட்டும் உண்டு அப்படிங்கிறது தான் செக்ஷன் 112 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 112 பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருங்க, நோட்ஸை படிங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவுகளுக்கும் தனித்தனி வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். பிளேலிஸ்ட்ல ஒவ்வொரு சாப்டர் வைஸாக போட்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.